நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, வாட்ஸ்அப் எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். இது வந்து என்னோடய சாம்சங் மொபைல். இந்த மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை நான் பேக்கப் எடுத்து இன்னொரு மொபைலுக்கு நான் வந்து கொண்டு போகணும். ஸோ அப்படியே, ஸோ வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸில் நம்ம சார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சார்ட் பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பேக்கப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பேக்கப் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் நெட்டு வந்து இன்டர்நெட் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேக்கப் ஆப்ஷனை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பேக்கப் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் பேக்கப் கூகுள் ட்ரைவில் போயிட்டு சேவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல கூகுள் ட்ரைவ் பேக்கப்னு இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட செட் பண்ணலாம். இங்கே மந்த்லி இல்லை ஒன்லி வென் ஐ டேப் பேக்கப்னு இருக்குது. இது மந்த்லி பேக்கப் வந்து ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நெவர்னா பேக்கப்பே பண்ண வேண்டாம். டெய்லி பேக்கப், வீக்லி பேக்கப், வீக்லி வீக்லி பேக்கப் ஆகும். வென் ஐ டேப் பேக்கப், இல்லை நானே மேனுவலாக பேக்கப் பண்ணுறோம் அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம அதை வந்து பேக்கப் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ பேக்கப் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்க, லாஸ்ட் பேக்கப் அப்படிங்கிற இடத்துல நமக்கு 11:54 PM இந்த இடத்துல 11:54 PM. ஸோ இப்போ தான் பேக்கப் ஆகி முடிச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நம்மளோட வாட்ஸ்அப் எல்லாமே பேக்கப் ஆகிடுச்சு. இதில் பேக்கப் என்னதெல்லாம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சாட்ஸ் பேக்கப் ஆகும், இமேஜஸ் பேக்கப் ஆகும், கம்ப்ளீட்டாக யாரோட சாட் பண்ணணும், என்னென்ன இமேஜஸ் ஷேர் பண்ணணும், எல்லாமே நமக்கு வந்து பேக்கப் ஆகும். இதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம எந்த ஜிமெயில் லாகினை வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோமோ அதே ஜிமெயில் லாகினை வச்சு நியூ மொபைலில் நம்ம லாகின் பண்ணோம். ஸோ அதை இப்போ நம்ம காமிக்கிறேன். ஸோ இது என்னோடய புது மொபைல். இந்த மொபைலில் வந்து நான் வந்து பேக்கப்பை வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ வாட்ஸ்அப் மெசேஞ்சர் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் நான் முத முதல் இன்ஸ்டால் பண்ணுறேன் இந்த மொபைலில். கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே அதில் போட்ட மொபைல் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணணும் அதில். ஸோ இப்போ நம்ம மொபைல் நம்பர் போட்டு என்ட்ரு பண்ணோடனே அது அதுவே கேட்குது, இஃப் யூ ப்ரீவியஸ்லி பேக்கட் அப் த கூகுள் ட்ரைவ் யூ வாண்ட் ரீஸ்டோர் இட் கிவ் வாட்ஸ்அப் பர்மிஷன் செக் யுவர் அக்கௌண்ட் பேக்கப். நீங்கள் ஆல்ரெடி அதை பேக்கப் எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அதை பேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம ஸ்கிப் கொடுத்து உள்ளே போய் கூட நம்ம பண்ணிக்கலாம், இல்லை இப்போவே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே போய் பண்ணுறது எப்படி காமிக்கிறேன் நான், ஸ்கிப் கொடுத்துறேன் நான். இப்போ செட்டிங்ஸில் போய்ட்டு அதே சாட்ஸ் அப்படிங்கிற இடத்துல, ஸோ இந்த இடத்துல பெர்மிஷனுக்கு உங்களோட பேக்கப்பை பெர்மிஷன் எடுக்கவா கேட்கும், ரீஸ்டோர் பண்ணவான்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல கிவ் பெர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும் இதில்.